ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஷிதா ஃபேஷன் டிசைனிங். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆரி ஒர்க்கு டிசைன் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க் பார்த்திங்கன்னா எதுக்கு டிசைன் பண்ணிட்டுருக்கேன்னா, ஒரு குட்டி பட்டு பாவாடை சட்டைக்கு ஒரு 4 வயசு பாப்பாவுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். நெக்லைன் என்ன மலக்கும் போல் நெக்லைன் போட்டு இந்த சென்டர் பார்ட் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க எலிஃபெண்ட் வந்து நல்லா நீட்டாக எலிஃபெண்ட் ஒன்று போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சென்டர் வந்து, அதாவது இந்த நெக்கிலேருந்து இந்த நம்ம கீழ் போர்ஷன் இருக்கு இல்லையா, இது சென்டரில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். எலிஃபெண்ட் எப்படி வரைஞ்சேன் அப்படின்றதையும் உங்களும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆல்ரெடி நான் எலிஃபெண்ட்லாம் ட்ராயிங் பண்ணி வச்சுட்டேன். இந்த எலிஃபெண்ட்டை எப்படி ட்ராயிங் பண்ணேன் அப்படின்னு காமிக்கணும்னு நினச்சேன். இது வந்து நான் அந்த பிக்சரில் என்ன இருந்ததோ அதை அப்படியே வரைஞ்சி வச்சுருக்கேன். நம்ம இங்கே ட்ரெஸ்ஸில் வந்து அப்ளை பண்ணல, கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் வந்து வரதான் செய்யும். ஸோ அந்த எலிஃபெண்ட் எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே வரைஞ்சிருக்கேன். நான் இதுலேருந்து இந்த மெஷர் பண்ணி இந்த சென்டரில் எலிஃபெண்ட் எந்த சைஸுக்கு வேணும் அப்படின்றத மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு 5 இன்ச்சுக்கு தேவைப்பட்டது. அந்த எலிஃபெண்ட்டோட சைஸு பார்த்திங்கன்னா 5 இன்ச்சுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் இது மார்க் பண்ணியிருக்கேன். இந்த சைடுமே நம்ம வந்து இந்த சைடு 5 இன்ச்சு வச்சா, இந்த சைடு 5 இன்ச்சு வச்சா தான் அந்த ரவுண்டு கரெக்டான ரவுண்டாக இருக்கும். ஏன்னா இது சென்டரில் மட்டும்தான் எலிஃபெண்ட் இருக்குது. நம்ம வெறும் எலிஃபெண்ட் மட்டும் போட்டால் அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த சைடு 5 இன்ச்சு, இந்த சைடு 5 இன்ச்சு எடுத்துகிட்டு இதான் சென்டர் மார்க் நான் ஏற்கனவே போட்டு வச்சது. இதை வச்சு நான் வந்து நல்ல ரவுண்ட் ஒன்று போட்டுக்கிட்டேன். என் பையனோட ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எடுத்து ரவுண்ட் ஒன்று போட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த எலிஃபெண்ட்டை நான் ட்ரேசிங் பண்ணேன். ட்ரேசிங் பண்ணதும் பார்த்திங்கன்னா மொபைலில் ஃபஸ்ட்டு, இது வந்து நான் பின்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்த எலிஃபெண்ட் டிசைனு, இதில் ஃபுல்லாக அவங்க ஜரியில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதாக பண்ணணும், எடுத்ததை அப்படியே ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எலிஃபெண்ட்டை ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணிட்டேன். இது வந்து குட்டி ஃபோனு, நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த ஃபோன்லேருந்து தான் இதை ட்ராயிங் பண்ணேன். ஏன்னா இந்த சைஸுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேப்பர் வச்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட்டை வந்து இப்படி தான் மொபைல் அடியில் வச்சுட்டு, இது வந்து நார்மல் பேப்பர் வச்சு நான் ட்ரேசிங் பண்ணேன். நீங்கள் வந்து இது நம்ம ட்ரேசிங் பேப்பர் இருக்கும், பட்டர் ஷீட் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம ட்ரேசிங் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அமைக்கி விட்டுட்டா நல்லா தெரியுது பாருங்கள் எங்கெங்கே டார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் பென்சிலை வச்சு நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கணும், என்ன பிக்சர் எனக்கு நகன்றுச்சு. ஸோ இதை வந்து நம்ம பத்திரமாக இப்படி வச்சு ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி தான் நான் வந்து இந்த எலிஃபெண்ட்டை ட்ராயிங் பண்ணி எடுத்தேன். பென்சிலை வச்சு அப்படியே நல்லா லைட்டாக மட்டும் நான் இது பண்ணிட்டேன், ஷேடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டார்க்காக ட்ராயிங் பண்ணியிருக்கேன். இந்த எலிஃபெண்ட் வந்து எனக்கு இந்த சைஸுக்கு தேவை இருந்தனால மொபைலில் வரைஞ்சேன். நம்மளுக்கு இன்னமே கொஞ்சம் பெருசாக தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நம்ம தனியாக தான் வரைஞ்சாகணும். இந்த எனக்கு ஹைட்டு லென்த்து எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஸோ மொபைலில் வச்சு அதே மாதிரி நான் வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம துணியில் ட்ரேசிங் பண்ணிடலாம். இதுவும் நான் சென்டர் பாயிண்ட் குறித்து வச்சுருக்கேன். இந்த நெக்லேருந்து இது இந்த எலிஃபெண்ட்டோட இயர்கிட்ட தான் சென்டர் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக இப்படி வச்சுட்டு கார்பன் ஷீட்டு, எல்லோ கலர் கார்பன் ஷீட் எடுத்திருக்கேன். எல்லோ இல்லை, ஒயிட் கலர் கார்பன் ஷீட் எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி நான் ஒயிட் கலர் கார்பன் தான் யூஸ் பண்ணுவேன், அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுவுமே இதுவும் இதுவும் சென்டர் பார்த்து எடுத்துக்கணும். நம்ம கரெக்டாக வச்சுட்டு அந்த எலிஃபெண்ட் வந்து ரொம்ப க்ராஸாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ கரெக்டாக பார்த்து வச்சு ட்ராயிங் பண்ணேன். எனக்கு இந்த அம்ப்ரெல்லாம் வந்து கரெக்டாக நான் இங்கே வந்து இந்த ஷார்ப்பு கொண்டு வந்திருக்கேன்ல, இதுக்கு நேரம் அந்த அம்ப்ரெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்குன்னுச்சு. ஸோ அதுக்கு நேரம் அம்ப்ரெல்லா வச்சுட்டு நம்ம ட்ராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலான்றதை காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்லாம் ட்ரேசிங் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு கரெக்டாக எங்கே வரணுமோ அங்கே ட்ரேசிங் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெக்லைன் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்லைனில் பார்த்திங்கன்னா நான் கோல்டன் கலர் ஜரி A1 மம்தா ஜரி எடுத்திருக்கேன். ஒரு லைனு நம்ம வந்து கோல்டன் கலர் ஜரி வச்சு 3 லைன் போடுவேன். ஒரு லைன் சொல்கிறேன், 3 லைன் போட்டுருவேன். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறக்கும் நல்லாயிருக்கும். சிங்கிள் ஃபுட்டு வச்சு ஸ்டிச் பண்ணாலுமேவும் 3 லைன் ஜரி கொடுத்தோம்னா நல்லா நீட்டாக வந்துடும். ஸோ 3 லைன் ஜரி கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா 3 லைன் சரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கர்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் ஸ்கர்ட்டோட கலர். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சாரீ. அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, ரெண்டு பிள்ளைங்களுக்கும் ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கல நான் சொன்னேன், சாரீ எடுத்து கொடுத்தீங்கன்னா சாரீலையும் ஸ்டிச் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ரெண்டு குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரிங்கல நம்ம தனியாக செப்பரேட்டாக பட்டு பாவாடை சட்டை கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். இதுனா சாரீ ஒன்று எடுத்துட்டோம்னா ரெண்டுக்குமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு பட்டு பாவாடை சட்டைக்கு ரெண்டு ப்ளவுஸ் இதே டைப்பில் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஸ்கர்ட்டு. ரெண்டு சாரீலேயும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பிட்டு இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டேன். இதே ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து ஜாஸ்மின் கிளாத்து 1 மீட்டர் எடுத்திருக்கேன். ஏன்னா பிளேனில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஆரி ஒர்க்கு. ஸோ ஒன்று வந்து நான் வந்து ப்ளவுஸில் பண்ணியிருக்கேன், இன்னொன்று வந்து நார்மல் ஜாஸ்மின் கிளாத்தில் எடுத்து இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இதுதான் ஸ்கர்ட்டு.
ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மார்க்கெட்டில் பீடு பார்த்தீங்கன்னா சுகர் பீடுமே நல்ல ஒரு பிளாஸ்டிக் பீடு தான். ஷைனிங்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக இல்லை, நார்மலாக இருக்குது, கொஞ்சம் ஷைனிங் இருக்குது பட் நார்மலான ஒரு பீடு தான் சுகர் பீடு. இதை இது வந்து எனக்கு பாவடைக்கு மேட்சாக கலரில் கிடச்சதும் ஸோ நெக்கில் எனக்கு இதை வச்சிடலாம். அவங்க பிங்க் மோஸ்ட்லி எனக்கு பிங்க் நிறையா வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பிங்க் கலர் நிறையா கொண்டு வரணும். ஸோ இந்த பிங்க் கலர் பீடு ஒரு லைன் நம்ம வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். சுகர் பீடுக்குன்னே தனி நீடில் வச்சுருப்பேன், ஸோ அந்த நீடலில் தான் ஃபுல்லாக ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். பீடு எடுத்துட்டேன். ஸோ நம்ம நார்மலு மிஷினில் தைக்கிற த்ரெட்டை எடுத்துக்கலாம். ஒரு லைனு பிங்க் கலரு சுகர் பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு லைனு வச்சுட்டு காமிக்கிறேன். ஒரு லைன் சுகர் பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னா ஸ்டோன் செயின் ஒரு லைனு வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸ்டோன் செயின் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே போயிடுவேன். இது குழந்தைன்றனால கொஞ்சம் கரெக்டாக அதே பண்ணும். ஸோ ஒரு லைனு ஸ்டோன் செயின் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபுல்லாக போட்டுட்டு இன்னொரு லைனும் பிங்க் கலரு சுகர் பீடே கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இன்னொரு லைனு பிங்க் கலர் சுகர் பீடே கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரவுண்ட் ஒன் போட்டிருந்தேன் இல்லையா, இந்த ரவுண்டில் ஃபுல்லாக பிங்க் கலர் சுகர் பீடு ஒரு லைன் வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக பிங்க் கலர் சுகர் பீடு வச்சிடலாம். சுகர் பீடு ஒரு ரவுண்டுக்கு ஒரு லைன் வச்சுட்டேன். இதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் ஒரு லைன் வச்சிடலாம். ஸ்டோன் செயின் வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலான்றதை காமிக்கிறேன். ஃபுல்லாக ஸ்டோன் செயின் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா மூணாம் நம்பர் கோல்டன் கலர் பீடு எடுத்திருக்கேன். இதை ஒரு ரவுண்ட் ஒரு லைனை சுற்றி வச்சிடலாம். ஃபுல்லாக சுற்றி வச்சுட்டு எலிஃபெண்ட்டை என்னென்ன ஸ்டிச் போடலாம், என்னென்ன எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ ஃபுல்லாக பீடெல்லாம் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த அம்ப்ரல்லா வந்து ரொம்ப குட்டியான ஸ்பேஸில் தான் இருக்குது, நம்ம இது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ இந்த அம்ப்ரல்லாவில் ஃபுல்லாக நம்ம கோல்டன் கலர் ஜரி வச்சு அவுட்லைன் கொடுத்துடலாம். அவுட்லைன் மட்டும் கொடுத்துடலாம். செயின் ஸ்டிச்சும் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக போடணும், அப்போ தான் நல்லா வரும். இந்த சின்ன இடத்துல போடுறோம் செயின் ஸ்டிச்சு அப்படின்னாலேயும் கோல்டன் கலரில் நம்ம குட்டி குட்டியாக போட்டால் தான் நல்லா நீட்டாக வரும். ஸோ நெருக்க நெருக்கமாகவே போட்டு இந்த அம்ப்ரல்லாவோட அவுட்லைனை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சென்டரில் வந்து கோடு கோடாக போட்டிருக்கேன்ல அது வேறு இது பண்ணிடலாம். ஸோ அவுட்லைன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அவுட்லைனுமே இந்த கர்வ் கர்வாக வரைஞ்சேன் இல்லையா, அந்த கர்வ் கர்வும் கரெக்டாக கொண்டு வரணும், அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போது இந்த அம்ப்ரல்லா சுற்றி அவுட்லைனை ஃபில் பண்ணிட்டேன் கோல்டன் ஜரி வச்சு. இப்போ சென்டரில் இந்த லைன் லைனாக போட்டிருக்கேன் இல்லையா, இதில் ஃபுல்லாக என்ன பண்ணலான்னா சில்க் த்ரெட்டு, நம்ம அந்த பிங்க் கலர் சில்க் த்ரெட்டு எடுத்திருக்கேன். அந்த சில்க் த்ரெட்லேயும் நல்லா குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச்சு போட்டுக்கலாம். இந்த ஃபுல்லாக லைனுக்கெல்லாம் செயின் ஸ்டிச் போட்டுட்டு காமிக்கிறேன். செயின் ஸ்டிச் போட்டுட்டு என்ன பண்ணலான்னா இந்த சுற்றி இருக்குது இல்லையா, இதில் ஃபுல்லாகவுமே நம்ம கோல்டன் கலர் சரி வச்சே அடைச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நல்லாயிருக்கும் நல்லா ஷைனிங்காக. ஸோ இந்த கேப் இருக்கு இல்லையா நம்ம சில்க் த்ரெட்டு சென்டரில் மட்டும் கூட ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக கோல்டன் கலர் சரி வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த தோரண மாதிரி தொங்கல வந்து ரைஸ் பீடு ஒன்றும் பிங்க் கலர் சுகர் பீடு ஒன்று வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எலிஃபெண்ட்டை சுற்றி இருக்கிறது ஃபுல்லாக சுகர் பீடை வச்சு அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்துடலாம். கொடுத்துட்டு சென்டரில் என்னென்ன வச்சு கம்ப்ளீட் பண்ணலான்றதையும் பார்த்துடலாம். எலிஃபெண்ட்டில் ஃபுல்லாக பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவுட்லைன் மட்டும் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன், இன்னும் இதுக்குள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த என்ன சொல்லுவாங்க இந்த துண்டு மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா, அதில் ஃபுல்லாக கம்மு தடவிட்டு குட்டி ஜர்கான் ஸ்டோனு ஃபுல்லாக ரேண்டமாக கேப்பே இல்லாமல் ஒட்டிடலாம். ஃபுல்லாக ஒட்டிட்டு காமிக்கிறேன். அடுத்து என்ன எடுத்திருக்கேன்னா சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன், கோல்டன் கலர் சீக்வென்ஸு. இதை எடுத்துட்டு இந்த யானையோட காது இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வென்ஸும் ஒரு பிங்க் கலர் சுகர் பீடும் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம சென்ட்ரல்லேயும் எடுத்துக்கலாம். சீக்வென்ஸை ஃபஸ்ட்டு வச்சுட்டு பீடை வச்சுட்டு மறுபடியும் ஒரு
ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு அந்த பீடு மேலேயே இந்த த்ரெட்டோட இதை லூப்பை வந்து இப்படி பண்ணிடலாம். இதே மாதிரி ஃபுல்லாக அடுக்கி வச்சோம்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும், அந்த பிங்க் கலர் கலந்து வரையில் இன்னுமே நீட்டாக இருக்கும். ஸோ அந்த காது ஃபுல்லாக இதை வச்சு ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுறது காமிக்கிறேன். இப்போது இந்த பிங்க் கலர் பீடும் வச்சு சீக்வன்ஸும் வச்சு இந்த இடத்த ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த செகண்ட் டவல் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, இதில் வந்து அடுக்கு ஜமுக்கி மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சி அடுக்கடுக்காக கொஞ்சம் அது நல்லாயிருக்கும், குட்டி பிள்ளைங்களுக்கு அடுக்கடுக்காக ஜமுக்கி வச்சு போடல. ஸோ இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று லாக்ட் ஆகி வர மாதிரி பக்கம் பக்கமாகவே நம்ம ஸ்டிச் போட்டோம்னா அது அடுக்கு மாதிரி அடுக்கடுக்காக இருக்கும், குழந்தைங்க வேர் பண்ணல நல்லா ஷைனிங் ஆகும். ஸோ இது ஃபுல்லாக இதே மாதிரி வச்சு இந்த துண்டு மாதிரி இருக்கிற டைப்பு ஃபுல்லாக இதே மாதிரி சீக்வன்ஸை வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக எலிஃபண்ட்டோட கால் இந்த ஜம்கி எல்லாம் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மிச்சம் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா உள்ளே இருக்கிறது, இதில் ஃபுல்லாக சில்க் த்ரெட்டு வச்சு மூணு சில்க் த்ரெட்டு வச்சு நல்லா குண்டு குண்டாக செயின் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாக அடைச்சி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபுல்லாக அடைச்சிட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக சில்க் த்ரெட்டெல்லாம் போட்டு எலிஃபெண்ட்டை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். இது நைட்டோட நைட்டாக முடிச்சு அதனால் என்னால் பேச முடியல. ஸோ அதனால் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். லீஃப் எல்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஐக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேர்ல் பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த ரவுண்டு ஃபுல்லாக உமேவும் அப்படியே விட்டால் நல்லாயிருக்காது. ஸோ எதாவது பண்ணணும், அங்கங்கே ஒவ்வொரு பீடு வச்சு ஸ்கேட்டர் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். பீடுமே பார்த்திங்கன்னா அது 4 நம்பர் பீடு, 3 நம்பர் பீடு, 2 நம்பர் பீடு, சுகர் பீடு, இதெல்லாம் வச்சு அங்கங்கே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி பண்ணுற மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக புட்டா வச்சுருக்கேன். புட்டாவுமே பார்த்திங்கன்னா சென்டரில் பிங்க் கலர் பீடு வச்சுட்டு சுற்றி சுகர் பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவுமே பஃப் ஸ்லீவு, பஃப் ஸ்லீவ்லேயும் இந்த புட்டா தான் வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இதுக்கான ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய வீடியோ பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.